கரைப்போகும் தாய்நிலம் துணை போகும் பிரதேச செயலாளர் மலங்கலந்த நீர் மூலம் அடகப்படும் போராட்டங்கள் இஸ்ட்ர தாக்குதலை தடுக்காத காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கத்தோலிக்க திருச்சபை கடும் ஆட்சேபம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அரசுக்கு சம்பிக்க கடும் எச்சரிக்கை தமிழ் முஸ்லிம் உறவுகளை உடைக்கும் ரணிலின் தந்திரம் வெளிப்படுத்திய மில்லியன் கணக்கான பண மோசடி நாட்டை விட்டு வெளியேற தயாராக்கும் பெண் தொழிலதிபர் பவுனியாவில் நால்வர் உயிரிழப்பு விவகாரம் பிள்ளைகள் கழுத்து நெறித்து படுகொலை உடற்கூற்றாய்வில் உறுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை எரித்தவர்களை சுடுமாறு உத்தரவிட்ட அரசியல்வாதி எஸ் வி திசாநாயகர் தகவல் வவுனியா புவரசங்குளம் வேலங்குளம் கோவில்மோட்டை கிராமத்தின் பொதுமக்கள் விவசாய செய்கை காணியில் இருபத்தி ஐந்து ஏக்கர் நாவலப்பட்டியில் உள்ள பெரும்பான்மை இனத்தவருக்கு பண்ணை சேகை செய்வதற்காக பிரதேச செயலாளரினால் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கம் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளதுடன் குறித்த காணியை தமக்கு விவசாயம் செய்கை மேற்கொள்ள பெற்றுத்தருமாறு எமது பகுதியில் வசிப்பவர்களின் காணிகளை இவ்வாறு நாவலப்பட்டியில் உள்ள பெரும்பான்மை இனத்தவருக்கு பண்ணை சேகை போன்ற போர்வையில் நீண்டகால குத்தகைக்கு வழங்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பிய மக்கள் தமது காணியை மீட்டு தருமாறு கோரியிருந்தனர் வேலன்குளம் கோவில்மோட்டை பகுதியில் வசித்து வரும் மக்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பூர்வீகமாக அங்கு வசித்து வருகின்றனர் அதற்கான காணி ஆவண பத்திரம் என்பன வைத்திருக்கின்றனர் சிலரின் ஆவணங்கள் யுத்த நடவடிக்கையினால் இடம்பெயர்வின் போது விடப்பட்டுள்ளது எனினும் தற்போது அப்பகுதி காடு வளர்ந்து காணப்படுகின்றது காணியில் துப்புர பணிகளை மேற்கொள்ள வசதியற்ற நிலையில் மக்கள் வசித்து வருகின்றனர் இதனை சாதகமாக பயன்படுத்திய பிரதேச செயலாளர் நாவலப்பட்ட நீண்டகால குத்தொகைக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதை அறிந்த அப்பகுதி மக்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பினை தெரிவித்திருந்ததுடன் தமது காணிகளுக்கான ஆவணங்களையும் தம்பசம் வைத்திருக்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் தமது விவசாய நடவடிக்கையை மேற்கொள்ளவு நடவடிக்கைகளை பெற்றுக் கொடுக்காமல் இயற்கை உணவு உற்பத்தி என்ற போர்வையில் பெரும்பான்மையின் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அப்பகுதி இந்த குறித்து கிராம அபிவிருத்தி சங்கம் அங்குள்ள அமைப்புகளுடன் கிராம அலுவலகர் பிரதேச செயலாளர் கலந்துரையாடல் மேற்கொள்ளாமல் பிரதேச செயலாளரின் தன்னிச்சையான இந்த நடவடிக்கைக்கு தமது எதிர்ப்பினை தெரிவிப்பதாகவும் தமது காணியை தமக்கு மீட்டு தருமாறும் மேலும் தெரிவித்துள்ளனர் போராட்டங்களுக்காக அரசாங்கம் பயன்படுத்துகின்ற நீர் மற்றும் கண்ணீர் புகைக்கு எந்தவிதமான தரமும் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுனில் வட்டகல குற்றம் சுமத்தியுள்ளார் அண்மைய நாட்களில் தேசிய மக்கள் சக்தி நடத்திய போராட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நீரில் மலம் கலந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த நீர் தாக்குதல்களுக்கு பிறகு உடல் முழுவதும் கீறல்கள் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டதால் பல போராட்டக்காரர்கள் சிக்கல்களுடன் மருத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் அவை காலாவதியானவை மற்றும் தரமற்றவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காவல்துறை தலைமையகத்துக்கு முறைப்பாடு செய்ய வந்தபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இது தொடர்பில் எதிர்காலத்தில் சர்வதேச ரீதியாக முறைப்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் மேலதிக பொறுப்புகளை வழங்குவதை அங்கீகரிக்க முடியாது என இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர்

தொடர்பில் விசாரணைகளை நடத்த நியமிக்கப்பட்ட மூன்று ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பிரதி காவல்துறை மாதிவர் தேசமத் தென்னகோன் உதவி காவல்துறை அத்தியசகர் மற்றும் கட்டான காவல் நிலைய பொறுப்பதிகாரி சமிந்த நவரத்தின ஆகியோருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளை நடத்துமாறு அதிபர் ஆணைக்குழுவின் அறிக்கை பரிந்துரைத்துள்ளதாகவும் தந்தை மேலும் தெரிவித்துள்ளார் இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் காவல்துறை மாதிவர் போதிலும் கடிதங்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை அதிபர் பதில் கூட அனுப்பவில்லை எனவும் தந்தை மேலும் தெரிவித்தார் மாறாக அவர்களுக்கு பதவி உயர்வுகளும் கூடுதல் பொறுப்புகளும் வழங்கப்பட்டதாகவும் இடம்பெற்று நான்கு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் பின்னணியில் உள்ள உண்மை இன்னும் வெளிவரவில்லை எனவும் தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார் பொரலை பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சிறில் காமினி பெர்னாண்டோ தந்தை இவ்வாறு தெரிவித்தார் இந்த அதிபரின் ஆணைக்குழுவிற்கு பதிமூன்று கோடிக்கு மேல் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாது பொதுமக்களின் பணத்தை விரயமாக்குவதாகவும் தந்தை மேலும் தெரிவித்தார் இது தொடர்பில் கொழும்பு பேராயர் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிவித்தலையும் முன்வைத்த தந்தைன் ஆயுள் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் நடவடிக்கை எத்தகைய தடை வந்தாலும் கைவிடப்பட மாட்டாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மக்கள் தமது கருத்தையும் நிலைப்பாட்டையும் தெரிவிப்பதற்கு தேர்தலை பிரதான வாய்ப்பாக இருப்பதனால் தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்றும் தெரிவித்தார் உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் ஜனாதிபதி அணிலுக்கு இல்லை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இரண்டுக்கு இரண்டு என்ற அடிப்படையில் செயல்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டிலி சம்பிக்கர் அணுவக்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேர்தல் நடக்குமா இல்லையா தேர்தல்கள் ஆணைக்குழு நேரடியாக முடிவெடுக்க கூடியதாக இருக்க வேண்டும் என ரணவக்க சுட்டிக்காட்டினார் தேர்தலை நடத்தாமல் இருக்க முயற்சித்தமைக்கான காரணம் தெரிய அது வேறு எனவும் கொழும்பு மாவட்டத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன வெறும் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகளை மட்டுமே பெறும் என தெரிவித்து வந்துள்ளதுடன் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் ஜனநாயகத்தை மதித்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் தேர்தலை நடத்தாமல் இருப்பதன் மூலம் எதிர்கால தேர்தல்களின் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துவதற்கான கைங்கரியத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் கிளிநொச்சி தமிழரசு கட்சி அலுவலகத்தில் அண்மையில் அவர் ஏற்பாடு செய்திருந்த ஊடு சந்திப்பில் பச்சிலைப்பள்ளி பகுதியில் நூறு ஏக்கர் காணிகளை முஸ்லிம் சகோதரர்களுக்கு வழங்க எடுக்கப்படுகின்ற முயற்சி என தெரிவித்தார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் காணி சீர்திருத்த குழுவிற்கு சொந்தமான நூறு ஏக்கர் காணிகளில் உடனடியாக முஸ்லிம் சகோதரர்களை குடியேற்றுவதற்கான திட்டம் ஒன்றை ரணில் அரசாங்கம் தன்னுடைய முகவராக இருக்கின்ற ஆளுநருக்கு கூட்டாக செயற்படுத்த முடிவதாக நாங்கள் அறிகின்றோம் மிக முக்கியமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்திலேயே பனிரெண்டு பேர் காணியற்றவர்களாக இருக்கின்றார்கள் நாலாயிரம் வரையானவர்கள் சொந்த இடம் இல்லாமல் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் கிளிநொச்சிக்கும் இடைப்பட்ட தோம்பு முறையிலான சட்டங்களை கொண்ட பச்சிலைப்பள்ளி பகுதியில் ஆதி காலங்களில் அதிக காணிகளை வைத்திருந்த தமிழ் மக்களிடம் பெறப்பட்ட காணிகள் காணி சீர்து தானி குழுவினால் காணி வங்கி ஒன்றில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது அப்போது குறித்த காணியில் முஸ்லிம்களை குடியமர்த்துவதற்கு அரசாங்க முயற்சித்ததன் அடிப்படை நோக்கமானது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துவதுதான் நான் முஸ்லிம் சகோதரிகளிடம் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் தமிழ் மக்களிடமும் முஸ்லிம் மக்களிடமும் இரண்டு பகுதிகளிலும் காயங்கள் இதற்கு காரணமாகின்றது விடுதலை புலிகள் முஸ்லிம் சகோதரிகளை இங்கிருந்து அனுப்புகின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்லிக் கொண்டதும் யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் தமிழ் மக்கள் எவரும் கொலை செய்யப்படவில்லை எனவும் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஹக்கி ஐக்கிய தேசிய மனித உரிமை ஐக்கிய மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று தமிழ் மக்களுக்கு எதிராக கோஷம் அனுப்பிய நாட்களும் உண்டு அதே போலதான் தமிழ் மக்களின் காணிகளை பறையத்தேன் எனவும் ஆயுத குழுக்களை உருவாக்க தமிழ் மக்களை அழைத்தேன் எனவும் அவர்களின் இடங்களை அழைத்தேன் எனவும் கிஸ்புல்லா குறிப்பிடுகின்றார் இதேவேளை கல்முனையில் தமிழ் மக்கள் நூற்றுக்கு நூறு வீதம் வாழ்கின்ற பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்கு முஸ்லிம் காங்கிரசும் சில முஸ்லிம் சகோதரர்களும் தடையாக இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் கிட்டத்தட்ட முஸ்லிம் குடும்பங்களை நூறு ஏக்கர் காணியில் குடியேற்ற முனைதல் என்பது அடிப்படையில் தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரச்சினை உடையவர்களாக மாற்றுவதற்கும் தொடர்ந்தும் அவர்களுக்கு இடையில் பிரச்சனையை எழுப்புவதற்குமான களத்தை ரணில் விக்ரமசிங்க போடுகின்றார் என்பது வெளிப்படையானது தில்லினி பிரியமாலினியின் மாளினியின் பண மோசடி வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள கிரீஷ் குழுமத்தின் படைப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்தன வெளிநாடு செல்ல எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கான ஏற்பாடுகள் பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நிமித்தம் இந்தியா செல்லவிருப்பதாக அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரணமாக பிணை கோரிக்கையை நிராகரித்த கோட்டை தீர்மானித்தார் இந்த வழக்கில் சந்தி நபராக உள்ள கிரீஸ் குழுமத்தின் நிறைவேற்ற பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்தன விசாரணைக்கு சரியான முறையில் ஆதரவளிக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நடத்தப்படும் விசாரணைகளுக்கு ஆதரவளிக்க சந்தேக நபரான ஜானகி விசாரணைகளுக்கு இடூராக ஏதேனும் உண்மைகள் கண்டறியப்பட்டால் அவர் மீதான பிணை ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் பிரபல வர்த்தகரான ஜானகி ஸ்ரீவர்த்தன கடந்த நவம்பர் மாத நான்காம் தேதி கொழும்புக்கோட்டை சுரியில் சதுர்கத்தில் உள்ள அலுவலகத்தில் வைத்து குற்றப்பலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் மர்மமான முறையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நாலு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் குழந்தைகள் இருவரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு குழந்தைகளும் கயிற்று நாள் கழுத்து நெடிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாகவும் உடற்கூற்றாய்வின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வவுனியா குட்ஸெட் வீதி அம்மா பகவான் ஒழுங்கையில் தந்தை தாய் மற்றும் அவர்களின் இரண்டு பிள்ளைகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரும் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்டனர் இதன்போது சிவபாத சுந்தரம் வயசு அவருடையது பத்தி இரண்டு முப்பத்தி ஆறு வயதுடைய வரதராஜினி ஒன்பது வயதுடைய மைத்ரா நாம் மூன்று வயதுடைய ஹேசரா ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தனர் குடும்பத் தலைவரான கௌசியனின் சடலம் வீட்டின் பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டதுடன் அவரது மனைவி பிள்ளைகள் படுக்கையில் தூங்கும் நிலையில் போர்வையினால் நன்கு போர்த்திருந்தபடி மீட்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர்களின் உடற்கூற்று ஆய்வு பரிசோதனை நேற்றும் இன்றும் நடைபெற்றது அதன் முடிவில் இரு பிள்ளைகளும் கயிற்றினால் கழுத்தில் நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது கௌசிகனின் சடலத்தில் வேறு எந்த தடயங்களோ காயங்களோ இல்லாத காரணத்தினால் அவரது மரணம் தூக்கில் மூச்சு மூச்சுத்தன்றால் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் இரு குழந்தைகளதும் தாயாரான வரதராஜினியின் இறப்புக்கான காரணம் தெரியவராத நிலையில் அவரது கணவரான ஹவுஸ் எனதும் உடல் உறுப்பு மாதிரிகளும் குருதி மற்றும் சிறுநீர் மாதிரிகளும் மேலதிக ஆய்வுகளுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன இதுக்கமைய அரச பகுப்பாய்வு திணைக்கள்ளத்திடமிருந்து முழுமையான அறிக்கை கிடைத்த பின்னரே இது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரிகளினால் உறுதியான முடிவுக்கு வர முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குடும்பத்தினர் கூண்டோடு இறப்பதற்கு முதல் இரவு அதாவது திங்கட்கிழமை இரவு அந்த வீட்டுக்கு வந்து சென்றிருக்கின்றது என்று அந்த வீட்டுக்கு ஒரு வாகனம் வந்து சென்றிருக்கின்றது என்று காவல்துறையினர் அடையாளப்படுத்தியுள்ள ஒரு ஹைஸ் வாகனம் பற்றிய விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அந்த வாகனத்தை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை எரியூட்டியவர்களை விரட்டுமாறும் அவர்களை சுடுமாறும் குடாபிய ராஜபக்ச ராணுவத்தினருக்கு உத்தரவிட்டார் ஆனால் ராணுவ அதிகாரிகள் அந்த உத்தரவை ஏற்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி திசா தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை எரித்தவர்கள் ஜார் நாடாளுமன்ற உறுப்பினர்

ஆனால் நிலைமை மோசமானது கடந்த மே இரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை எரியூட்டியவர்களை விரட்டுமாறும் அவர்களை சுடுமாறும் கோடாவை ராஜபக்ஷ ராணுவத்துக்கு உத்தரவிட்டார் ஒரு பைத்தியக்காரன் போல் எல்லா பக்கமும் தொலைபேசி அழைப்பு எடுத்து அவர் உத்தரவிட்டார் ஆனால் ராணுவ அதிகாரிகள் அந்த உத்தரவை ஏற்கவில்லை இது தொடர்பில் நான் அறிந்த எல்லாவற்றையும் வெளியே சொல்ல மாட்டேன் இறுதியாக கோடாபயவுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் யார் அவரை வந்து சந்தித்த வெளிநாட்டு முக்கியஸ்தர்கள் யார் அவர் பதவியை விட்டு ஓடுமாறு கூறியவர்கள் யார் இதற்கு பின்னால் உள்ள சதி என்ன எல்லாம் எனக்கு தெரியும் நான் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டேன் ஆனால் ரணில் விக்ரமசிங்க சரியான முடிவை எடுத்தார் ஜனாதிபதியாகி மறுகணமே காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களை விரட்டி அடித்தார் ரணில் சரியான பாதையில் அரசாங்கத்தை கொண்டு செல்கின்றார் அவரை நாம் ஜனாதிபதியாக நியமித்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் ரணில் சீனாவுடனும் உறவை பேணுகின்றார் இந்தியாவுடனும் உறவை பேணுகின்றார் அதேபோல் ஜப்பான் அமெரிக்கா ஐரோப்பா உள்ளிட்ட அனைத்து நாடுகளையும் நட்பு வளையத்துக்குள் வைத்துள்ளார் என தெரிவித்துள்ளார்